தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கமே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரை Thank you.
ராம் முத்துக்குமாரன், ஜெயஸ்ரீ கிளநத்தம், நிலை ஆறு ஏ கண்ணன், அகிலா சுப்பிரமணியம், நிலை ஆறு ஏ மயில்முருகன், மேடத்து வந்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது திரு ராம் அவர்கள் திரு தந்தை மூலம் ஆசிரியர்கள் வாழ்த்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளி முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால் இயங்குகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். யாருடைய உழைப்பும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படி இருக்கையில் ஆசிரியர்களை மட்டும் தனியாக பாராட்டி ஏன் ஒரு கவிதை என்று எண்ணக்கூடும். மற்ற அனைவருடைய உழைப்புமே இவர்கள் பணி சிறப்பாக நடக்க வேண்டும் என்றுதான். மாதா பிதா குரு தெய்வம் என்போம். எங்கள் பள்ளியில் ஒரு சிறப்பு என்னவென்றால், மாதா பிதாக்கள் தான் எங்கள் குருவே. இதோ அவர்களை பாராட்டி ஒரு சிறு கவிதை. 400 மாணவ மாணவிகள் பயிலுகின்ற கல்வி சாலை இது. தேனூரும் திகட்டாத தீர்ந்தமிலை அள்ளி தருகின்ற சோலை இது. நான் தோற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் பெயரில் இயங்கும் பள்ளி இது. வந்தேன் அதில் ஆசானா இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிடவே. ஆசிரியர் பணி அது ஒரு சிறிய பணி அல்ல, சீரிய பணி. அதிலும் நம் பள்ளி ஆசிரியர்களின் ஆசிரியர் பணி ஒரு ஆச்சரிய பணி. இவர்கள் பரம்பரை ஆசிரியர்கள் அல்ல, நம் தமிழ் பரம்பரை செழிக்க ஆசைப்படும் ஆசிரியர்கள். இவர்கள் தமிழில் எம்ஃபில் எம்ஐ பட்டம் பெற்றவர்கள் அல்ல, நம் பிள்ளைகள் நமக்கு பின்னும் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுபவர்கள். இவர்களில் பல பட்டம் பெற்றதுண்டு. கணிப்பொறியில் பாடம் நடத்தி மகிழ்கிறார்கள் கண்ணி தமிழில். இவர்களுக்கு சிலருக்கு இங்கிருக்கும் சிலருக்கு கல்லூரிகளில் பயிலும் பிள்ளைகள் உண்டு. இருந்து ஒரு கற்றுத்தர வருகிறார்கள் கல்லூரும் தமிழின் லோகம் கொண்டு. இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இருந்தும் கடனே என்று இவர்கள் யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. கடமையாக ஏற்று இவர்கள் செய்யும் இந்த சேவை பெருமையாக உள்ளது. சேவை என்றும் தேவை. அர்ப்பணிப்பு அதிகம் கொண்டு வருகிறேன். அரவணைத்த பாடம் சொல்லித் தருகிறேன். கற்பிக்க அதிகம் பொறுமை கொள்கிறேன். கடிந்து சிறிது பேசாமல் கடமை புரிந்து செல்கிறேன். பள்ளியில் உங்களால் சற்று நேரம் ஓய்வெடுக்க முடியாது. பெற்றுக்கொள்ள ஊதியமும் கிடையாது. பற்றுக்கொண்டு பேசும் தாய் ஒளி மீது கற்றுத்தரும் உங்கள் முயற்சிக்கு ஒரு ஈடேது. வாரந்தோறும் ஆர்வமாக கற்றுத் தருகிறோம். பள்ளி தூரம் இருந்தும் நேரம் தவறாமல் சுத்தம் அளிக்கிறோம். ஆர்வம் கொள்ள மாணவர்களை பாடுபடுகிறோம். அவர்கள் பேசும் அந்த மலரை தமிழில் மகிழ்ச்சி அடைகிறோம். பணிக்காலம் கூட நமக்கு பணிக்காலமே. வார இறுதி நாட்கள் எல்லாம் மேடை மிகுதியே. ஆனதோறும் ஒருத்தருக்கு மறுப்பதில்லையே என்றும் தமிழுக்கு தொண்டு செய்தால் சலிப்பதில்லையே. காதல் கொண்டு மொழி மீது நாம் இருக்கிறோம். அதனால் கால நேரம் பார்க்காமல் நாம் உழைக்கிறோம். பாடம் நடத்தும் போது நாமும் கற்றுக்கொள்கிறோம். பாடம் ஏதும் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறோம். ஒற்றுமையே நாங்கள் இங்கே கற்றுக்கொண்ட பாடம். ஒன்று சேர்ந்து சுமப்பதனால் குறைந்தது எங்கள் பாரம். சுற்றும் பூமி கூட சற்று ஓய்வெடுக்க கூடும். சுற்றும் பூமி கூட சற்று ஓய்வெடுக்க கூடும். நாங்கள் கற்றுத்தரும் போது ஓய்வும் ஓய்வெடுக்க போகும். மாணவர்கள் போடுகின்ற இறைச்சல் கூட நமக்கு ஒரு இசையானது. கலைச்சல் செய்யும் போடும் பிள்ளை தமிழில் பேசுது. துணிச்சலோடு தமிழில் அதை கேள்வி கேட்குது. விளைச்சல் கொண்ட வயது நம்ம மகிழ்ச்சி அடையுது. இங்கு பயிலுகின்ற மாணவர்கள் நாளை தமிழ் பாடம் நடத்த வேண்டும். அவர்களை மனமகிழ்ந்து பாராட்டி அன்று நானும் பாடல் படிக்க வேண்டும். உங்கள் துணையோடு எந்த ஆசை நிறைவேறக்கூடும். நாளை தமிழ் பேசும் தலைமுறையை வெற்றி நடைபெறும். உங்களை பாராட்ட நானும் விளைகிறேன். வார்த்தைகள் தேடி அடைகிறேன். பஞ்சமில்லை தமிழில் மகிழ்கிறேன். எஞ்சம் மூத்த மகிழ்வை நன்றியாய் வழிமொழிகிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்கிறோம். மேடைக்கு வந்து பெருமை சேர்த்த இருவாள் ஆசிரியர் மக்களை அனைவருக்கும் நன்றி. நாம் இவர்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு நன்றி கடன் என்னன்னா, நம்ம குழந்தைகளை வாரம் தவறாம ஹோம்ஒர்க் மட்டும் பண்ண வச்சிருக்க. அதான் அவங்களுடைய பெரிய ஒரு ஆமாம். பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு திரு கருத்து உங்களுக்கு சொல்றாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க ஹோம்ஒர்க் மட்டும்
அவங்க போறதுக்கு முன்னாடி வகுப்பு ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலத்துல குறைந்தது 2 மணி நேரம் அவங்க ஹோம்ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே வீட்டுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் வகுப்பு எடுக்க முடியுது. அதே 2 மணி நேரத்தை பெற்றோர் எல்லாம் நம்ம செலவு செஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சிடும். அதனால அந்த நன்றிக்கடனை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அது பெருமையா இருக்கும். அதனால உங்களிடத்தில் நான் அந்த தட்டையும் கேட்கவில்லை, வெள்ளி தட்டையும் கேட்கவில்லை, இவர்களுக்காக பெரிய கைத்தட்டல் மட்டும் கேட்கிறோம். எங்க மனித